தமிழ் முதுநிலை. ரெடி ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த அவையினில் பேச வாய்ப்பு அளித்தமைக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். எனது தொகுதி மக்களின் சார்பாகவும் தொகுதி மேம்பாட்டுக்காகவும் பொதுவான சில பிரச்சனைகள் குறித்தும் நான் எனது கருத்துக்களை கூற விரும்புகிறேன். மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவற்றை விரைந்து முடித்திட ஆவன செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அடிப்படை தேவைகளில் குடியிருக்க வீடு வேண்டும் என்பது ஒன்றாகும். குடிசை வீடுகளை அகற்றி மாடி வீடுகளாக கட்டித்தர வேண்டும் என்ற அறிஞர் அண்ணா அவர்களின் கனவு நனவாக்கப்பட்டது. ஆனால் தற்போது பல இடங்களில் அந்த மாடி வீடுகள் சற்று பழுதடைந்துள்ள நிலையில் உள்ளன. மக்கள் அங்கு வசிக்க அஞ்சும் நிலைமை உள்ளது. எனவே பழுதடைந்த வீடுகளை புதுப்பித்தோ அல்லது பழுதுகளை நீக்கியோ தர அரசு ஆவன செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு புதுப்பிக்கப்படும் இடத்தில் ஏற்கனவே வசித்து வந்தவர்களுக்கு மட்டுமே வீடு வழங்க வகை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தற்போது வாகனங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் பெருகிவிட்டது. இளைஞர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது அதிக வேகத்துடன் ஓட்டிச் செல்கின்றனர். இதனால் பல விபத்துக்கள் ஏற்படுகின்றன. விபத்துக்களின் போது தலையில் காயம் ஏற்படுவதால் பலரது உயிருக்கு ஆபத்தாக முடிகிறது. எனவே இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை கட்டாயமாக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். எனது தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முக்கிய நகரங்களுக்கு செல்லும் நெடுஞ்சாலை துறையின் நான்கு வழி பாதை அமைக்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது. பணிகள் முழுமை பெறாத நிலையில் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே வாகன ஓட்டிகளுக்கு தேவையான சாலையோர எச்சரிக்கை போர்டுகளை வைத்து விபத்து நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். எனது தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதியாகும். மாணவ மாணவியர் தொடர்ந்து படித்து வருவதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டியது அரசின் கடமையாகும். அதன் ஒரு பகுதியாக எனது தொகுதியில் மாணவ மாணவியர் மேல்நிலை பள்ளிகளில் படிப்பதற்கு வசதியாக பிற்பட்டோர் நலத்துறையின் கீழ் தங்கும் விடுதி அமைத்து கொடுத்து எனது பகுதியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் குறைந்தபட்சம் மேல்நிலை பள்ளி படிப்பை முடிக்கும் வகையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தற்காலத்தில் அனைத்தும் கணினிமயம் என்பதை அறிந்த நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் தொழில்நுட்ப பூங்காக்களை பல இடங்களில் அமைத்து தொழில் தொடங்குவோருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகியுள்ளன. வெளிநாட்டிற்கு வேலை தேடி செல்ல நினைக்கும் இளைஞர்கள் அதிகமான அளவில் நமது நாட்டிலேயே வேலை வாய்ப்பினை பெற்று அவர்களது
திறமையை இங்கு நிரூபிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது உண்மையிலேயே நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒன்றாகும். கோவை சம்பங்கி மலர் விற்பனை நிலைய மேலாளர் திரு ராமன், மதுரை காவியா மலர் விற்பனை நிலையத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். கோவையிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாங்கள் அனைத்து வகையான மலர்களை வாங்கி விற்பனை செய்து வருகிறோம். நாங்கள் நகரில் முக்கிய இடங்களில் சில்லறை விற்பனை கூடங்கள் அமைத்து அந்தந்த பகுதிகளுக்கு மொத்தமாக உதிரி பூக்களை விற்பனை செய்து வருகிறோம். கல்யாணம், திருவிழா போன்ற விசேஷங்களுக்கு நகரில் உள்ள அனைவரும் எங்களிடமே மலர்களை பெற்று கொள்கின்றனர். எங்களுக்கு தேவையான மலர்கள் அக்கம் பக்கம் உள்ள மலர் விவசாயிகளிடம் நாங்கள் பெற்று வருகிறோம். தாங்கள் வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்படும் மலர்களை மொத்த வியாபாரம் செய்வதாக அறிந்து கொண்டோம். எங்களுடைய வாடிக்கையாளர்களும் வெளிநாட்டு மலர்கள் மீதும் அதிக மோகம் கொண்டவர்களாக இருப்பதால் எங்களது வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய தங்களிடம் வெளிநாட்டு மலர்களை மட்டும் வாங்கிக் கொள்ள உத்தேசித்துள்ளோம். எத்தனை வகையான மலர்கள் உள்ளன என்பதற்கும் விலை விவரம் மற்றும் அதற்கான தொகையை செலுத்தும் முறை குறித்து நேரில் பேசி முடிவு செய்யலாம் என்று கருதுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள